எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வாங்க சாப்பிடலாம்ல ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். அதில் வந்து நம்ம பயன்படுத்துகிற பல பொருட்களுமே வந்து நம்ம ஊரில் கிடைக்கிறது இல்லை. சைனீஸ் ரைஸ் வைன் வினிகர், அப்புறமா ஷெஸ்வான் பேப்பர், இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம ஊரில் கிடைக்காது. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தி நம்ம இந்த ரைஸை வந்து கண்டிப்பாக செய்யலாம். ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய கலர் சேர்ப்பாங்க. நான் வந்து கலர் சேர்க்கல, கலர் சேர்க்காமல் செய்கிறது நல்லது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து ஒரு சில்லி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 10 பீஸ் வரமிளகாவை ஒரு அரை மணி நேரம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிடலாம். இது உங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து சீக்கிரமாக பண்ணோன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போல் நீங்கள் வரமிளகாவை வேக வச்சாலும் போதும். ஸோ இப்போ இது நல்லா ஆறினதும் இது வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா இந்த மாதிரி மையை அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேன் வச்சு அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின இஞ்சி, இது ரெண்டும் சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சில்லி பேஸ்ட்டை இதில் சேர்த்துருங்க. அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துருங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் வினிகர், அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கொதி வந்ததும் ஃப்ளேமை நல்லா லோவில் வச்சுருங்க. இந்த மிளகாவத்தூள் வந்து நல்லா வெந்து அந்த எண்ணெய் வந்து தனியாக இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். நம்ம சில்லி பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் 100 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கும் போதே பார்த்தீங்கன்னா கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக முட்டை பொடி மாஸ் போட்டுக்கலாம். அதே பேனில் மீதம் இருக்கிற அந்த எண்ணெயிலேயே வந்து 2 முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடி மாஸ் நம்ம நார்மலாக போடுற மாதிரியே போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதை வந்து நல்லா புடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது வதங்கினதும் அடுத்ததான் வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 குடமிளகாய் வந்து நல்லா சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப அதிகமாக வதக்க வேண்டாம், அந்த கிரன்ச்சினஸ் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த சிக்கன் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து சில்லி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சில்லி பேஸ்ட் வந்து நான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறதுல முதல்ல வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட சேர்த்து அதுக்கப்புறமா வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் லாஸ்ட்டில் சேர்க்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் 2 கப் அளவுக்கு வேக வச்ச பாஸ்மதி அரிசி, வேக வைக்கும் போது கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி சாதம் வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். ஸோ அதை வந்து சேர்த்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அந்த சில்லி பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ இந்த சாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்லி பேஸ்ட் வந்து நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முட்டையை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், நான் வந்து டார்க் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா லைட் சோயா சாஸ் 2 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயத்தாளோட அந்த க்ரீன் பார்ட் இருக்கு, அதுவும் சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து நான் சிக்கன் பயன்படுத்தி செஞ்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காய்கறி, உங்களுக்கு பிடிச்சமான காய்கறி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட், பட்டாணி, முட்டைகோஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் சேனலுக்கு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.